அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் எனக்கு ஒரு வாய்ப்பு, உணவு திருவிழாக்களில் பேசுகிற ஒரு வாய்ப்பு. இந்த கொரோனாவால் மனம் பாதிக்கப்பட்டு ஒரு அழுத்தம் உளைச்சல் இதோடு இருக்கிற மக்களை புதுப்பிக்கிறதுக்காக பல பகுதிகளில் வந்து ஒரு கலகலப்பு உண்டு பண்ணுறதுக்கு உணவு திருவிழா ஏற்பாடாயிருக்கு. அதில் ஒன்று ரெண்டு இடங்களில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு. நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் நம்முடைய பழைய இலக்கியங்கள்லேருந்து தேடணும்னா, அப்போ நம்முடைய முன்னோர்கள் உணவில் என்ன மாதிரியான ஒரு பார்வை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கிடைக்குமேனு சங்க இலக்கியங்கள்லாம் போய் தேடினேன். ஐயா பாப்பையா அவர்களுடைய அகநானூரில் ஒரு முன்னுரை ஒன்று எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு திணைக்கும் ஒரு முன்னுரை, அதில் அவருடைய உணவு பழக்கம், அவருடைய வாழ்க்கை பழக்கம், இது மாதிரி விஷயங்களை தொகுத்து ரொம்ப அழகாக ஐயா வந்து எழுதியிருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உணவு என்பது ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டால், உயிர்குலத்தினுடைய முதல் தேவை அது. பாலில் தொடங்குற வாழ்க்கை பாலில் முடியுது, பால் உணர்ச்சி நடுவில் தாண்டா வந்துட்டு போகுது அப்படின்னா, குழந்தை பால் கழுவுது அப்புறமா பால் ஊத்தியாச்சா அப்படின்னு கேட்குறான். பாலில் தொடங்குற வாழ்க்கை பாலில் முடியுது, பால் உணர்ச்சிங்கிறது நடுவில் வந்துட்டு போகுது, 20-60 வந்துட்டு ஓடுற ஒரு விஷயம், அவ்வளவுதான். உணவு இந்த யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமான விலங்குகள், சிங்கம் புலி இது மாதிரி விலங்குகள் கூட தன்னை வளர்த்தவர்களை பார்த்த உடனே பாஞ்சுக்கிட்டு வந்து கழுத்தை கட்டிக்கிட்டு நாக்கால் நக்கி கொடுத்து கட்டி புரண்டு உருண்டு எல்லாமே பண்ணும். அந்த அன்பு அதுக்கு எப்படி வந்திருக்க முடியும்? தனக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்தவன், தன்னை துன்புறுத்தாதவன், தன்னுடைய தேவையை கவனிச்சுக்கிட்டவன். முதல் தேவை என்ன உயிரினங்களுக்கு? சாப்பாடு, 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 உணவு கொடுக்கணும். அதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா பெரிய விஷயம். உலகம் முழுக்க உயிரினங்கள் சந்திக்கிற பிரச்சனை, காட்டில் பாருங்கள், ஒரு உயிர் காலில் கிளம்பிச்சுன்னா எதை திங்கலாம், எதை திங்கலாம், எதை திங்கலாம், கொஞ்சம் ஏமாந்தால் எதால் திங்கப்படலாம், எதால் திங்கப்படலாங்கிற பயம் அடுத்தது. அதனால தான் உணவு பற்றிய தேவையும் மரணம் பற்றிய பயமும் தான் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சித்தரிப்பாகவே இருக்குது. கொஞ்சம் ஆழமாக யோசித்தா அதெல்லாம் நமக்கு புரிபட ஆரம்பிக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உணவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, அன்பை வெளிப்படுத்துவதற்கு அருமையான வழி. பாருங்கள், ரொம்ப அன்புள்ளவர்கள் ஒரு விருந்து பரிமாறுவாங்க, ரொம்ப அன்புள்ளவர்கள் சத்துள்ள உணவு கொடுப்பாங்க, ரொம்ப அன்புள்ளவர்கள் மருந்து கலந்த உணவு, அவங்களுக்கு இப்போது உடல் நலம் இப்படி இருக்குது அதனால் இது சாப்பிட்டா நல்லது, வயிற்று வலி இருக்குது அதனால் வந்து நெய் சேரட்டும், புண்ணாக இருக்குது மணத்தக்காளி கீரை கொடுக்கலாம். பாருங்கள், அன்பை வெளிப்படுத்துவதற்கு சரியான வழி என்ன அப்படின்னா உணவு தான். அன்பை சொல்ல அழகான வழி. வீட்டுக்கு வந்தால் கப் சாப்பிடுங்க, நீங்கள் சில பகுதியில் தண்ணி சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. தண்ணினாலே டீனு அர்த்தம், தேத்தண்ணி கொடுப்பாங்க. நான் பல மலை பகுதிகளுக்கு போகும்போது பார்த்தா பெருமை, முன்ன பின்ன தெரியாதாக இருந்தால் கூட இருங்க தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னா அது வந்து ஒரு டீயாக இருக்கும், இல்லாட்டி ஒரு காஃபியாக இருக்கும். என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு மனித குலம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உணவை ஒரு ஒரு பொருளாக பயன்படுத்துகிறது. பிறந்த குழந்தைய நீங்கள் பாருங்களேன், தாய்ப்பாலுங்கிறது என்ன? உணவா உணர்வா? தாய்ப்பால் அப்படிங்கிறது உணவு தான், ஆனால் அதோட அன்பும் சேர்ந்தே குழந்தைக்கு போகுது. அப்போ பாருங்கள், அன்பும் உணவும் ஒரு சேர பரிமாறப்பட்டது தாயின் திருமார்பு. அதனால்தான் உளவியல் எழுதுறாங்க, உலக உயிர்களில் அந்த மார்பு பற்றிய சிந்தனையிலேருந்து உயிரினங்களை விடுவிக்கவே முடியாது அப்படின்னு உளவியல் நூல்கள் வந்து ரொம்ப வலிமையாக சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இன்னும் ஆழமான ஒரு பகுதி. அது இதை எதுக்காக சொல்கிறேன், எத்தனை விஷயம் இருக்குது உணவை பற்றி யோசிச்சா கிடைக்குது அப்படின்னு. நான் தேடுனதில் சங்க இலக்கியத்துலேருந்து எனக்கு சில செய்திகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கூட சங்க காலம்னு சொன்னாலே நாமெல்லாம் ஏதோ ரொம்ப செழிப்பாக பாலாரும் தேனாரும் ஓடின காலம் அப்படின்னா, ஒரு செய்தி படித்து திகச்சு போயிட்டேன். உணவுக்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சில இடங்களில் சிரமப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அன்றைய வாழ்க்கை முறையில் அகநானூற்று பாடல்களில் எயினர் மறவர் மழவர் மள்ளர் கல்வர் இப்படி பல பெயரில் வந்து பல நிலத்து மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து கிடச்சிருக்கு. 319வது பாடல், அப்புறம் 35வது பாடல், 63, 67, 89வது பாடல்,
35வது பாடல், 337வது பாடல், 342, இதெல்லாம் அப்படி பாடல் எண்ணிக்கையோடு அந்த புத்தகத்தில் குறிப்பு இருக்குது. ஐயா பாப்பையா அவருடைய புக்கில் அதை பற்றிய விவரம் இருக்குது. இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை எப்படிங்கிறத படம் பிடிக்கும்போது ஒரு செய்தி படிச்சுட்டு நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எங்கள் அரிசி உணவுக்கு தேவை. இந்த அரிசி ஒரு பஞ்சம் ஏற்படுற காலத்தில், கோடை காலத்தில் அரிசி கிடைக்காத போது அங்கே இருக்கிறவங்க எப்படி வாழ்வாங்கங்கிற ஒரு குறிப்பு படித்தா வியப்பாக இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு. கோடைக்காலம் வந்து விட்டால் எறும்புகள் புற்றுக்குள் ஒழித்து வைத்திருக்கும் அரிசியை தேடுவார்கள். பாடா, எறும்பு புத்தில் வச்சிருக்கிற அரிசியை தோண்டி எடுத்து சாப்பிட்ருக்குறா. பாருங்க, நம்ம வளமான ஒரு காலமும் வாழ்ந்திருக்கிறோம், உணவு தேவைக்கு இவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்கிறோம். அந்த அரிசியை தோண்டி எடுத்து வருவார்கள், அதையே தம் உணவாக கொள்வார்கள். அப்புறம் பக்கத்து பக்கத்து ஊருக்குள் அடிக்கடி புகுந்து அங்குள்ள பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வருவார்கள். இதனால் ஊரே புலம்பெயர்ந்து கூட போய்விடும். கொள்ளையடிக்கிறது கூட அஞ்சினதே கிடையாது. இப்போ என்னென்ன மாதிரியான உணவு அப்படின்னா எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்க. திணையிலேருந்து ஒரு கல் வடித்து சாப்பிட்ருக்காங்க. திணையிலிருந்து வடித்த கல்லை உண்டுவார்கள். 89வது பாட்டில் இந்த குறிப்பு இருக்குது. மானை வேட்டையாடுவார்கள், பின்பு அதை அறுத்து வாட்டி உண்பார்கள். அப்போது உணவுக்கு எத்தனை விதமான அக்கறைகளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் மாங்காயை அப்படியே பச்சையாக பறித்து மாமரத்தின் கிளையிலிருந்து கொத்தாக இருக்கும் காய்களை பறிப்பர். அவற்றோடு புதுக்குடங்களில் புளிக்கும் பதம் சேர்த்து ஆக்கிய கல்லை வெயில் பின்பக்கம் படுமாறு நிறுத்தி வைத்து எடுத்த பசும் குறைகளால் ஒரு பசும் கொடை பிடிச்சிக்கிறது வெயில் படாதபடி. அதுலேருந்து அந்த கல் எடுக்கிறது, அதோட இந்த மாங்காயை சேர்க்கறது. இது என்ன மாதிரியான ஒரு ஒரு உணவுன்னு தெரியல. நம்முடைய சங்க இலக்கிய மக்கள் இந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிட்ருக்குறாங்க. அப்புறம் கொள்ளும் பயரும் கலந்து ஆக்கிய வெள்ளைக்கஞ்சியை அவர்கள் எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னா உண்ட கையே தடுக்கும் வரை உண்ணுவார்கள். எது சாப்பிட்ற கையோ அந்த சாப்பிட்ற கையாலேயும் ஆனா அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த கைனா கூட இது கொஞ்சம் கம்மி, சாப்பிட்ற கையாலேயே மறுக்கிற அளவுக்கு மருத மருத்த நிழல்ல உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் அதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. அப்புறம் சிறிய தலை கொண்ட செம்மறியாட்டின் பழுப்பு நிறம் கொண்டு முற்றிய தயிர். எப்படி செம்மறியாட்டோட தயிரை அவங்க சேர்த்து சாப்பிட்ருக்குறாங்க. அதில் அந்த தயிரில் எதை சேர்த்துக்குவாங்க, கொல்லையில் விளைந்த வரகை குத்தி எடுத்த அரிசியுடன். இந்த டிஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மழைக்காலம் ஓயும் போது புற்றிலிருந்து வெளிப்படுகிற ஈயல், ஈசல் இருக்குல்ல புத்திலேருந்து வருது பாருங்க, அதை போட்டு சமைச்ச ஒரு உணவு இனிய புளியஞ்சோறு. அதில் செவலை பசுவின் வெண்ணெய் சோற்றின் வெப்பமான பகுதியில் கிடந்து உண்ட, அது கொஞ்சம் சாதத்தில் சூடாக இருக்கிற பகுதியில் செவலை பசுவோட வெண்ணெய் இருக்கு பாருங்க, அதை போட்டு அதை சாப்பிடுவாங்களாம். இதில் இன்னொன்று, சாப்பாட்டில் மனம் இருக்கிறது பெருசில், சந்தன மரத்தால் விறகு எரித்து, அது சாப்பாடு தனிதானே. எரிகிற மரமே சந்தன மரம்னா, மலை நாட்டவர் சந்தன விறகில் பற்றிய தீயில் ஊனுடன் கூடிய சோற்றை சமைத்து சாப்பிட்டார்கள். பதமாய் காய்ந்த அரிசியை திரிகையில் இட்டு சுற்றி மாவாக்கி உண்டார்கள். விருந்து உணவை மெல்லிய இலையில் உண்டார்கள். அப்புறம் சாப்பாடு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடி பரிசு பெற செல்லும் புலவர், ரொம்ப முக்கியம், திறமை உள்ளவர் என்றாலும் திறமை இல்லாதவர் என்றாலும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஒரு பாத்திரம் கும்பா, அது நிறைய சோற்றை இட்டு அந்த புலவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்போ பழைய நம்முடைய சங்க இலக்கியங்களை பார்த்தா எப்படிப்பட்ட உணவு பழக்கம் இருந்திருக்கிறது அப்படின்னு. உப்பு வணிகர்கள் அங்கங்க சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அவங்க விட்டு போன கல் அடுப்பில் நாற்றம் மிக்க ஊனை பொழுக்கி வேற சில பேர் சாப்பிடுவார்கள். அப்புறம் வழியில் செல்வந்தர் தம் சோறு பொதிந்த பனையோலை குடையை, அதாவது சோரை பனஓலையில கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க, அதை கொள்ளையடிச்சு சில பேர் சாப்பிடுவார்கள். இப்படி சங்க இலக்கியங்களை பார்க்கிற போது உணவு பற்றிய சிந்தனை கொஞ்சம் வியப்பா இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்கன்னு. நான் இந்த உணவு திருவிழாவில் மக்களுக்கு ரெண்டு செய்தி சொன்னேன், அதையும் இப்போ சொல்லிடுறேன். இந்த கலர் இருக்கு பாருங்கள், செயற்கையான கலர் பொடி, பச்சை நீலம்
ரொம்ப சிவப்பு இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு கலர் கலக்கிறாங்க. உணவுலையே சில பேர் அந்த கலர் கலந்து சாப்பிட்றாங்க, இனிப்புலையும் அந்த கலர் கலந்து சாப்பிட்றாங்க. இவைகள்லாம் புற்றுநோய் தோன்றுவதற்கு காரணம். அதனால் உணவு ருச்சி முக்கியம், அதை விட உணவு பற்றிய விழிப்பும் முக்கியம். இதையெல்லாம் உணவு திருவிழாவில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்கலன்னா என்ன பண்ணுறது தான் என்னுடைய நேயர்களுக்காக. அதுலேருந்து ஒன்று ரெண்டு நான் இப்போ எடுத்து சொல்லியிருக்கேன்.